பெருந்தலைவர் காமராஜர் வாழ்க்கை வரலாற்று படமான காமராஜர் படத்தில் நடித்த ரிச்சர்ட் மதுரம் அவருடைய மறைந்த ரிச்சர்ட் மதுரம் அவருடைய மகன் பிரதீப் மதுரம் நேற்று காலமானார். சென்னை விமான நிலையம் ஏர் இந்தியா நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் நேற்று மாரடைப்பால் மரணமடைந்தார். என்னன்னா, 4ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜருடைய தோற்றத்தில் அவரை போலவே உருவமைப்பு படம் முழுக்க வாழ்ந்து காட்டியவர் வந்து ரிச்சர்ட் மதுரம். ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். இன்றைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு நிறைய, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே அவர் காமராஜர் தோற்றத்தில் அவர் பேசக்கூடிய அந்த வசனங்கள் வந்து இன்றைக்கும் வந்து ஸ்டேட்டஸில் நம்ம பார்க்கலாம். அந்த படம் நடித்து கொண்டிருக்கும்போதே அவர் வந்து காலமாயிடுறாரு. அவருடைய மகன் வந்து காமராஜராக சில காட்சிகள் வந்து நடித்து கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது காமராஜர் இரண்டாவது பாகத்தில் பிரதீப் மதுரம் வந்து நடிக்க ஒப்பந்தமானார். அடுத்த வருடம் வெளிவர வேண்டிய நிலையில் வந்து நேற்று காலமாயிட்டார். ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். அவர் கூட பழகிய சென்னை விமான நிலைய ஏர் இந்தியா ஊழியர்கள் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பழகிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையானவர், காமராஜர் போலவே நாங்கள் அவரை பார்ப்போம், ரொம்ப மகிழ்வாக எல்லார்ட்டையும் எளிமையாக நடக்கக்கூடியவர், எங்கள் கூட பெருந்தலைவர் காமராஜரே வந்து பேசுவதாகவும் பழகுவதாகவும் நாங்கள் நினச்சிட்டு வந்தோம். அப்படிப்பட்ட மனிதர் நேற்று மாரடைப்பால் காலமானார் என்பதை எங்களால் ஏற்றுக்க முடியலன்னு அவங்க வந்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு திரைப்படத்தில் கமர்ஷியலாக நிறைய நடிச்சிருக்கலாம், நிறைய பிரபலங்கள் வந்து இறந்துருந்தால் நேரம் இந்த மீடியாவில் வந்து எல்லோரும் மீடியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுது. ஆனால் இப்படி ஒரு பெருந்தலைவராக நடித்த ஒரு நடிகர் பிரதீப் மதுரம் அவருடைய இந்த மரணமானது வந்து எந்த ஒரு ஊடகத்துலேயும் பேசப்படலை. நம்ம ஸ்பீக் டிவியில் மட்டும்தான் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். திரு பிரதீப் மதுரம் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறது ஸ்பீக் டிவி.